அனைவருக்கும் வணக்கம். சிவசக்தி ஜோதிடர். இன்று ஆன்மீக சிந்தனையில் என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி சாபங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோம், செய்கிறோம், சம்பாதிக்கணும், பிடிக்கணும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சொந்த வீடு கட்டி நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டி உக்காரணும் அப்படின்றது தான் ஏனைய பேர்களுக்கு நிறையா ஒரு ஆசைகள் உண்டு. ஸோ அந்த ஆசைகள் நமக்கு ஏன் நிறைவேறுது, ஒரு சிலருக்கு நிறைவேறாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் 3, 6, 8, 12 நீச்சம் அடைந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பூமி அமைகிறது, ஒரு பிளாட் வாங்குறதோ வீடு கட்டுறதோ அந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் கெடும். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் கத்தி எடுத்து ரத்தம் பார்ப்பாங்க டாக்டராக. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலோ இல்லை அசுப கிரகங்களுடன் பீடிக்கப்பட்டு இருந்தாலோ கத்தி எடுத்து ரத்தம் பார்ப்பாங்க வேறு ஒரு நிலைகளில். ஸோ அப்போ நீச்சம் உச்சத்துக்கு இதுதான் வித்தியாசம். சரி, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு என்று சொந்த வீடு இருக்கும். இதில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாலும் செவ்வாய் அசுப கிரகங்களுடன் சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பூமி அமைப்புகளோ வீடு அமைப்புகள் ஏற்படுறது சிறிது காலதாமதங்கள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் நீச்சம் ஆகக்கூடாது, செவ்வாயுடன் கேது சேரக்கூடாது, புதன் கேது சேரக்கூடாது, இவர்கள்லாம் நீச்சமான நிலைகள் இருந்தாங்கன்னா அந்த பாதிப்புகள்ன்றது கொடுக்கும். ஸ்ரீ முசிரம் பூவரசு பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது அல்லது மலைச்சநல்லூர் பூமிநாத கோயில் சென்று செவ்வாய்க்கிழமை நாட்களில் செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணி நம்ம அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்து வந்தால் நமக்கு அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். செய்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.